தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்று கிராமப்புறங்களில் நடைபெறும் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு. இது 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் உள்ள அலங்காநல்லூர், பாலமேடு மற்றும் அவனியாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் இந்த வீர விளையாட்டு தை மாதத்தில் நடைபெறும். வருகிற ஜனவரி 15 அவனியாபுரத்திலும், 16 பாலமேட்டிலும், 17 அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை அந்தந்த கிராம கமிட்டியினர் செய்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டுக்காக காளைகளை தயார் செய்யும் பணிகளும் தீவிரமாக நடைபெறுகின்றன. அலங்காநல்லூர், பாலமேடு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு கண்மாய்க்களில் நீச்சல் பயிற்சியும், மைதானங்களில் ஓட்டமும், மண் குவியலில் மண் குத்துதலும், மாதிரி வாடிவாசல் அமைத்து அதில் காளைகளை அவிழ்த்து விடுவதும் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை காளை வளர்ப்போர் அளித்து வருகின்றனர். காளைகளை போட்டிக்கு தயார்படுத்தும் விதம் குறித்து அலங்காநல்லூரை சேர்ந்த கோவிந்தராஜ் கூறும்போது, பொதுவாக காளைகளுக்கு டிசம்பர் ஜனவரி மாதம் வந்தாலே தெம்பும் தைரியமும் துணிச்சலும் இயற்கையாகவே வந்துவிடுகிறது. காளைகளுக்கு தீவனமாக பச்சை புல், வைக்கோல், முற்றிய தேங்காய் பருப்பு, நாட்டு பருத்தி விதை போன்ற பல வகையான தீவனங்கள் வழங்கி சிறப்பாக கவனிக்கப்படும். அத்துடன் அதற்கான பயிற்சிகளில் வழக்கம் போல் ஈடுபடுத்தப்படும் என்றார். யூடியூப் ஆப்ல மாலை மலர்னு டைப் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.